அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? ஃபஇன்ன அல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான். தக்குவா என்றால் என்ன? அரபி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்ற அர்த்தம். இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து, அல்லாஹுடைய கோபத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா. எப்படி பாதுகாக்கும்? அந்த அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதன் மூலமாக, பாவங்களிலிருந்து விலகுவதன் மூலமாக. தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹுடைய பயம் என்று சொல்லுவோம். அல்லாஹுடைய பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ்விற்கு நன்மை செய்தலும் தக்குவாதான். உமர் அவர்களிடத்திலே ரழியல்லாஹு அன்ஹு, உபை அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், உமர் அவர்களே தக்குவா என்றால் என்ன என்று. உபை அவர்களுக்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், உபையே ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா? உபை சொன்னார்கள், ஆம். எப்படி நடப்பாய்? ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன். உமர் சொன்னார்கள், அதாக்க தக்குவா, அதுதான் உபையே தக்குவா என்று. இந்த உலக வாழ்வில் நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல் தான் தக்குவா என்று சொன்னார்கள். இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்ன அல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தால் என்னாகும்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன் அல்லாஹ மஅல் முத்தகீன். இந்த தக்குவா உடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால், ஃபமன் இத்தகா வஅஸ்லஹ் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். யார் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவை சுமந்து தன்னை சீர்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஒரு விரும்பக்கூடிய, தான் விரும்பக்கூடிய குழந்தையை தந்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தான் விரும்பக்கூடிய குழந்தையை தாய் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தான் விரும்பக்கூடிய மாணவனை ஒரு ஆசிரியர் எப்போதும் கைவிடுவதில்லை. ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை விரும்பினால், ஒரு அடிமையை விரும்பினால், அவன் படைத்த மனிதர்களில் ஒருவரை அல்லாஹ் நேசித்தால் ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அல்லாஹ் அவரை கைவிடுவதில்லை. அல்லாஹ் அவரை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை. ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. இந்த உலகத்தில் சோதனையால், சிரமத்தால், கஷ்டத்தால், பிரச்சனையால், எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான், யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான், அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து, பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும், எல்லா சூழலிருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்குவா. இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நேசித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்கிறான். அந்த பெண் அந்த நபி மீது ஆசை கொண்டார்கள். இந்த நபியும், நபி யூசுஃபும் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்பி இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பாவத்திலிருந்து, அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதால். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தக்குவாவிற்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ் தன்னை பாவம் செய்யக்கூடிய இடத்தில் என்னை பார்த்து விடக்கூடாது என்ற அடியான் எண்ணுதல் தான் தக்குவா. அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லா சூழலில், வாஹிரன் வ பாத்தினும், வெளிப்படையாக மறைமுகமாக எல்லா நிலையிலும் தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பான். இந்த உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை. அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லாஹ் உடனிருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எந்த நபியையும் அல்லாஹ் கைவிடவில்லை. நபி இப்ராஹிமை அல்லாஹ் கைவிடவில்லை. நபி மூசாவை அல்லாஹ் கைவிடவில்லை. நபி ஈசாவை அல்லாஹ் கைவிடவில்லை. நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை. தக்குவா உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும். உங்களுக்கு தெரியுமா அல் ஆஹிரா, மறுமை என்பது? இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, அருளோடு,
அல்லது சோதனையோடு இருந்து விடலாம். ஆனால் மறுமை என்பது அல் ஆஹிரத்து குல்லுஹாலில் முத்தகின், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில், பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள். உலகத்திலும் மறுமையிலும், மரண நேரத்திலிருந்து, கபருடைய வாழ்விலிருந்து, மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியிலிருந்து. வஃப்தன், அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள். வசீகல்லதீன தக்கவ், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் எல்லா சொர்க்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டியிருப்பான், அணிவகுத்திருப்பான். அரசு நிழல் அவர்களுக்கு கொடுக்கப்படும், விசாரணை எளிதாக்கப்படும். மறுமை முழுவதும் காஃபிர்களும் பாவிகளும் முனாஃபிக்குகளும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் போது, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான். நிம்மதியோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள். நபிமார்களோடு, நல்லவர்களோடு, சாலஹீனான மக்களோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு. அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகள் முத்தக்கின்களாக இருப்பார்கள். சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த முத்தக்கின்களை வைத்திருப்பான். ஃபிமக்காது சிதுக்கின் இந்த மலீக்கின் முக்கத்ததிர், சுப்ஹான் அல்லாஹ், உண்மையின் சிம்மாசனத்தில் ரப்புக்கு அருகில், அந்த 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 அதிபதிக்கு, அந்த அந்த மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வைத்திருப்பான். அல்லாஹ்விற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தகீன்களுக்கு தருவான். ஃப இன் அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உரித்தாக்குவது. தக்குவா என்பது ஆடை அல்ல, தக்குவா என்பது இந்த முடிகள் அல்ல, தக்குவா என்பது ஹிஜாப் அல்ல, தக்குவா என்பது பேச்சல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தக்குவாஹா ஹுனா, அத்தக்குவாஹா ஹுனா, தக்குவா என்பது இங்கே இருப்பது, இங்கே இருப்பது, அது செயலால் வெளிப்படும் உள்ளத்தில் இருந்து. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்குவாஹா, யா அல்லாஹ், என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடு. வஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்து, அதை தூய்மைப்படுத்துபவர்களில் நீதான் உண்மையிலானவன். ஃபஇன்ன அல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இந்த தக்குவாவை சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், அல்லாஹ் உங்களோடு தான் இருப்பான். ஒருபோதும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை எந்த சூழலிலும், எந்த நிலையிலும், உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.